ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருந்துச்சு. ஸோ நேற்று நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நாளைக்கு ரெண்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்க போது, ஒன்று காலையில் அஸ் வெல் அஸ் இன்னொன்று வந்து ஈவினிங் இருக்க போது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஈவினிங்க்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா, ரவுண்ட் ஒனில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணிவிட்டு அதை ரிசைன் பண்ணாமல் செகண்ட் ரவுண்டில் அப்கிரேட் பண்ணலாமா? செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கலனா ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் சேஃபாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடச்சி நீங்கள் அதை ஜாயின் பண்ணுறது தான் எப்போவுமே ஒரு சேஃபரான கண்டிஷன். நீங்கள் அதை ஜாயின் பண்ணாமல் செகண்ட் ரவுண்டில் போகிறது வந்து ஒரு அன்சேஃபான ஒன்று. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் 100% கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கேரண்டீட் கிடையாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும், அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போகிறீங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற சீட்டே உங்களுக்கு ரீட்டைன் ஆயிரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அடுத்த டவுட் வந்து என்னென்னா, 534 BC கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளான்னு கேட்டிருக்கீங்க. 538 அதாவது 1818 ரேங்க் வரைக்கும் பெர்ஃபெக்ட்லி சேஃபாக ஃபஸ்ட் ரவுண்டில் ஷுவராக கிடச்சிரும். ஸோ இதுக்கு கீழேயுமே ஃபஸ்ட் ரவுண்டில் குறைஞ்சி வரும். இது பெர்ஃபெக்ட்லி சேஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாலையுமே எப்படியும் பிசி கேட்டகரியில் நிறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 534 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் ரவுண்ட் டூலையாட்டும் ஷுவராக கிடச்சிரும். ஸோ அதுக்கடுத்த டவுட் வந்து, பேரண்ட்ஸ்க்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. பேரண்ட்ஸ்க்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது வேணும். ஸோ இதுக்கடுத்து 530 BC விச் காலேஜ் பாசிபிள் இன் ரவுண்ட் 1 கவர்மெண்ட் ஆர் பிஎஸ்ஜி ஆர் கேஎம்சிஹெச். ஸோ பிசி கம்யூனிட்டியோட கவர்மெண்ட் காலேஜோட ரேங்கை பேஸ் பண்ணி, கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜ் பாசிபிள் ஆஸ் வெல் அஸ் எம்பிசிக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பிசி எம்பிசிக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பாசிபிளுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். அண்ட் 530 BC ரவுண்ட் 1ல் ஸோ மேபி பிஹெச்டி கேஎம்சிஹெச் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை இப்போ 534 532 வரைக்கும் குறைஞ்சி வந்துச்சு, ஆல் இண்டியா கோட்டல் நிறைய பிசி ஸ்டூடெண்ட் போய் அப்படி குறைஞ்சிச்சுன்னா கேஎம்சிஹெச் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2115 BC கேன் ஐ கெட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆஃப்டர் ஆடிங் 166 seats ப்ளீஸ் ரிப்ளை, ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஸோ இதில் வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் 2089 வரைக்கும் கிடச்சிது. ஸோ அதுக்காண்டி இந்த வாட்டி 2089 வரைக்கும் கிடைக்குங்கிறது வந்து 100% கிடையாது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த வாட்டி 2000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிசிக்கு. பிகாஸ் அந்த ஓப்பன் கேட்டகரியில் பிசி ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு. எம்பிசிக்கு அது கூடியிருக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் ஒரு ரீசன், 2000 வரைக்கும் வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே நடக்கலாம், மேபி ஆல் இண்டியா கோட்டாக்கு ரொம்ப அதிகமாக போனாங்கன்னா. பட் அதுக்கு மேலே வந்து 100% நடக்குமா இல்லையாங்கிறது ரவுண்ட் ஒனோட ரிசல்ட் வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்த வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி ரவுண்ட் 2ல இது வரைக்கும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து செகண்ட் ரவுண்டில் என்னுடைய ரேங்க்குக்கு ப்ரைவேட் சீட் கிடைக்குதுன்னு எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, ஆனால் தேர்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், அப்போ எப்படி ப்ளீஸ் ரிப்ளை. ஸோ செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் சீட் கிடச்சிட்டு அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஃபர்தர் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சீட்டை ரிசைன் பண்ணுற, ஸோ அந்த உங்களுக்கு அலாட் ஆகிட்டனாலே நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆக முடியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ஸோ அப்போனா நீங்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ரிசைன் பண்ணுற டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். அப்படி இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மாப்பப்பில் கலந்துக்கிட முடியாது, இதுதான் கண்டிஷன். ஸோ மோஸ்ட்டாக மாப்பப் ரவுண்ட் வரைக்கும்லாம் கவர்மெண்ட் சீட் வருங்கிறதே 100% உறுதி கிடையாது. ஸோ அது வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த ரவுண்டில் வேகன்சி லிஸ்ட் வரும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து அந்த டைமில் தான் நமக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், எவ்வளோ கவர்மெண்ட் சீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட் செகண்டுக்கு எவ்வளோ மூவ் ஆகுது, செகண்ட்லேருந்து மாப்பப்புக்கு எவ்வளோ மூவ் ஆகுதுங்கிறது அந்த டைமில் தான் நமக்கு வந்து ஐடியா எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கடுத்து இந்த ஆண்டு பிடிஎஸ் படித்து அடுத்த ஆண்டு எம்பிபிஎஸ் கிடைத்தால் நாம் அபராதம் பணம் செலுத்த வேண்டுமா, எவ்வளவு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும். ஸோ இதில் வந்து ஒரு சில 10 lakhs வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஃபுல் இயர் ஃபீஸ், நீங்கள் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு அந்த ஃபுல் இயர் எவ்வளோ இயர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபைனாக பே பண்ணணும். ஸோ இந்த இதுதான் கண்டிஷன், மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபினான்ஸ்னால் அந்த டோட்டல் அமௌண்ட்டையும் வந்து 5.5 இயர்ஸாக நீங்கள் 4.5 இயர்ஸ்க்கு பே பண்ணணும், இல்லை 5 இயர்ஸ்க்கு பே பண்ண சொன்னாங்கன்னா அந்த மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுதான் கண்டிஷன். ஸோ இதுக்கடுத்து சார், சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட்டட்னு பார்க்குறது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு அதில் க்ரீன் கலர் பாக்ஸ் வந்துடும்.
ஸோ அதுக்கடுத்து வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும்ல, ஸோ அதுலேயும் க்ரீன் கலரில் அந்த பாக்ஸ் வந்து மாறிடும். சில பேருக்கு அது மாறலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து அந்த இதெல்லாம் இருக்கும்ல, மொத்தம் நாலு இது. ஸோ அதுக்கு மேலே சாய்ஸ் ஃபில்லிங்னு போட்டு ப்ராக்கெட்டில் லாக்குடுன்னு இருக்கும், அதுக்கான இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் கம்ப்ளீட் ஆகிட்டுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இந்த இதுதான், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதுக்கடுத்து எம்பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இது வந்து இந்த எம்பிசி கேண்டிடேட் அண்ட் பிசி கேண்டிடேட் எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்கிறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நிறைய பேர் எம்பிசி பிசியில் எனக்கு என்ன காலேஜ் கிடைக்குங்கிறது வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதில் செக் பண்ணிக்கோங்க. 538 பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கும். அண்ட் எந்த காலேஜுங்கிறத கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் கேட் நான் முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் ஹாஸ்டலை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க, ஃபார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சிங்கிள் ரூம் அவைலபிளான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட் திரும்ப ஒரு இது மேக் பண்ணுறேன். ஸோ அதில் ஹாஸ்டல் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து 541 பிசிஎம்க்கு ஓல்டு காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பாக ஓல்டு காலேஜ் வந்து உங்களுக்கு பாசிபிள். ஸோ இதுக்கடுத்து 540 எம்பிசிக்கு, ஸோ எம்பிசி கேண்டிடேட் அண்ட் பிசி அடுத்து 1812 வந்து கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள். அண்ட் எந்த கவர்மெண்ட் காலேஜ் பிசிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எம்பிசி 540 வந்து எந்த காலேஜ் பாசிபிலிட்டிஸுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கடுத்து ப்ரோ காலேஜ் வைஸ் எம்பிசி கட் ஆஃப் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் செக் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ், இந்த இயரோட ரேங்க் லிஸ்ட் அண்ட் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி மேக் பண்ணேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பென்ட்ரைவ் வந்து அவங்களுக்கே தரணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, மோஸ்ட்டாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுக்கடுத்து சார் நான் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்ஸ் அலாட் ஆகிடுச்சுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகாது தானே? எஸ் கண்டிப்பாக வந்து என்னென்னா, இப்போ உங்கள் அப்ளிகேஷன் நம்பருக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிடுனா திரும்ப உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து வேறு ஒரு இதில் அலாட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது ஒரு ஆன்லைன் பேசிஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆகிட்டுனா திரும்ப அடுத்த சீட், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகுது செகண்ட் ரவுண்ட்லேயே அலாட் ஆகிட்டுனா ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ள சீட் ரிசைன் ஆயிடும். பிகாஸ் ஆன்லைன் பேசிஸ் அப்படிங்கிறனால இந்த தான் அவங்க ஒவ்வொரு அந்த ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் ஒரு சீட் அலாட் ஆகிட்டுனா இன்னொரு சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி செகண்ட் ரவுண்டில் அப்கிரேடேஷனில் கொடுக்காங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டோட சீட்டை ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷன் இருக்கும். அண்ட் இதோட இன்றைக்குள்ள டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரெண்ட்ஸ் பார்த்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.